வணக்கம் நண்பர்களே. இந்தியாவையே உலுக்கிய ஊழல்கள் அப்படின்னு புத்தகங்கள் கூட படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் இந்தியாவையே உலுக்கிய இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையில தான் பயணிக்க போறோம். இதுக்கான காரணம் கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கலவரம். ஏன் கலவரங்கிற வார்த்தையை பதிவு பண்றோம் அப்படின்னா, அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஹிஜாப் தொடர்பான போராட்டங்கள், இந்துத்துவ அமைப்புகள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவிலான கலவரமாக அந்த பூமி மாறிக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலையும் ஹிஜாப் அணியறதுக்கான தடை. ரெண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு துணைவேந்தர், அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய பின்புலம் இந்துத்துவாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்புவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது, பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை எங்கே, உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை மதத்தை வலியுறுத்தி மட்டுமே இருக்கா, இது மூணாவது டாபிக். நாலாவது, தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்துத்துவா கொள்கை அடிப்படையிலான, கோட்பாடு அடிப்படையிலான நீட்டுக்கு எதிரான விவகாரம். இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் இடஒதுக்கீட்டிலையும் கலவர பூமியாக இந்தியாவை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்துத்துவா தொடர்பான எல்லா விவரங்களையும் தான் அலசி ஆளாய போறேன். கர்நாடகாவில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் முழுக்க ஒரு 6 மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள வகுப்பறைக்குள்ள உள்ள நுழையில் ஒரு கல்லூரி மாணவிகள், 6 மாணவிகளுக்கு நடந்த ஒரு அநீதி அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணுறதா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பருதா அணிஞ்சிட்டு போறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹிஜாப் அப்படிங்கிற வார்த்தையை அந்த பள்ளிக்கூடம் ஏற்றுக்கல, அந்த கல்லூரி ஏற்றுக்கல. தொடர்ந்து மாணவிகள் நடத்தக்கூடிய போராட்டம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரிய வருது. அவங்க அவங்களுடைய மத ரீதியிலான விஷயத்தை தொடர்ந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக மையமாக வச்சு தொடர்ந்து வகுப்பறைக்கு வெளியில், கல்லூரிக்கு வெளியிலே நிறுத்தப்படுறாங்க, வகுப்பறைக்குள்ளே அனுமதிக்கப்படலை. இதனை தொடர்ந்து கர்நாடகா முழுவதும் இந்த செய்தி பரவுது. மாணவிகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டங்கள் வெடிக்குது. நீங்கள் கருப்பு கலரில் பருதா அணிஞ்சிங்க, ஹிஜாப் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் காவி துண்டு போட்டுட்டு கல்லூரிகளுக்குள்ள நுழைவோன்னு சொல்லிட்டு காவி பயங்கரவாதம் உள்ளுக்குள்ளே ஒரு கலவரத்தை கட்டவிழ்த்து விடுது. இதனை எதிர்த்து முஸ்லீம் மாணவிகளும் மாணவர்களும் அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தலைமையாசிரியர் சப்போர்ட் பண்ணலை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் சப்போர்ட் பண்ணலை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணலை. ஒட்டுமொத்தமாக கர்நாடக மாநில அரசே நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது, காலேஜுக்குள்ளே போகும்போது ஹிஜாப் அணிவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மதமாற்ற தடை சட்டம், அமைதி பூங்காவாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அந்நிய சக்தி அப்படிங்கிறது தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்குள்ளேயே ஒரு கேவலமான ஒரு சிந்தனை வந்து உள்ளுக்குள்ளே புகுந்து கர்நாடக மாநிலத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக கர்நாடகாவில் மாணவர்கள் தேசிய கொடியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல காவி கொடியை வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி மத ரீதியிலான ஒரு அநியாயமும் அக்கறமும் கர்நாடகாவில் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இதை கேள்வி கேட்பார் யாருமே கிடையாது. மாறா போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தனியாக நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய, கல்லூரிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய முஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி மாணவியை பின்தொடர்ந்து வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அந்த மாணவி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. திருப்பி ஒரு கட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் படத்தில் வரமா தான், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளா தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி டக்குனு இந்த மாணவி திரும்பி அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. இவங்களும் திருப்பி அதுக்கு எதிர்வினை ஆட்டிட்டு வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் சேர்ந்து குரல் எழுப்புறாங்க. இந்த மாணவி, ஒரே ஒரு மாணவி மட்டும் அல்லாஹு அக்பர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய மத ரிலேட்டடான விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இப்படி கர்நாடகா முழுவதும் பெரிய அளவிலான ஒரு போராட்ட களமாக மாறிக்கிட்டு இருக்கு. மத கலவரம் இங்கே தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதை அடக்க வேண்டிய மாநில அரசு கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் நாங்கள் வந்து விடுமுறை அறிவிக்கிறோம், அடுத்த 3 நாட்களுக்கு விடுமுறை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்.
எதிர்க்கட்சிகளும் ஹிஜாப் ரிலேட்டடான ஒரு நியாயமான கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியாம ஏன்னா ஓட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதனால எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாம உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அது தொடர்பான வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து மாணவர்களை வச்சு இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து போராட்ட களத்தில் தீவிரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து மாணவர்கள் நடத்தக்கூடிய அந்த இந்துத்துவ அடிப்படையிலான போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆனால் இதுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் ஹிஜாபுக்கு ஆதரவாக போராட்டங்களும் கர்நாடகாவில் வெடிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் பள்ளிக்கூட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த காவி பயங்கரவாதம் அப்படிங்கிறது அரசு பள்ளியில் 11வது 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில் எப்படி தூண்டப்பட்டுச்சு, அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்ன தெரியும், அப்போது இது யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஸோ மாணவர்களோட மனசில் நஞ்சை விதைச்சது யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. இந்த காவி பயங்கரவாதம் பயங்கரமாக மாணவர்களோட மத்தியில் உள்ளே புகுந்திருக்கு கர்நாடகாவில். இதை தடுக்க வேண்டிய அரசு மௌனமாக இருக்குது. ஆன்லைனில் கிளாஸ் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க. அதே நேரத்தில் ஹிஜாபுக்கு ஆதரவாகவும் அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்ட களத்தில் குதிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை வெடிக்குது. உள்ளே புகுந்து போலீஸ் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி கர்நாடக மாநிலம் முழுவதும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. இது தொடர்பாக மத்திய அரசு இன்ன வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி பேச முற்பட்ட போது அதுக்கான எந்த பதிலுரையுமே தாக்கல் செய்யப்படலை. இதனால் ரெண்டு மக்களவையிலையும் இந்த குரல் எழுப்பப்பட்டது, அதே நேரத்தில் மாநிலங்களவையும் இந்த குரல் வந்து எழுப்பப்பட்டது, ஆனால் சத்தமே கிடையாது. ஸோ இந்திய அரசே இங்கே இருக்க கர்நாடக மாநிலத்தில் இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரட்டும் அப்படின்னு நினைக்குதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து மத ரிலேட்டடான பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி காவி பயங்கரவாதம் அப்படிங்கிறது இந்தியாவில் வன்முறையை கட்டவிழ்ப்பதற்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக மக்களவையிலையும் குரல் எழுப்பப்பட்டு அது முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து கர்நாடகாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற கதை தான். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு என்ன சட்டம் சொல்லி கொடுத்துச்சோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்த முடியும், உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட முடியாதுங்கிற அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை முன்னிலைப்படுத்தி நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மாணவிகளை பள்ளிக்கூடத்துக்குள்ளே அனுமதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றினாலும் அந்த கல்லூரிக்குள்ளே மாணவிகள் நுழையும் போது அவங்கள தனிமை அறையில் வச்சு தான் நாங்கள் பாடம் நடத்துவோம், எல்லா மாணவிகளோடையும் சேர்த்து வச்சு நாங்கள் பாடம் நடத்த மாட்டோம் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆளும் அரசின் கீழே இயங்கக்கூடிய அந்த கல்லூரி முடிவு அறிவிப்பு. அப்போது என்னை தீண்டத்தகாதவனாக நடத்துறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து மாணவிகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஹிஜாப் ரிலேட்டடான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கர்நாடகாவில் இல்லை. அதே நேரத்தில் ஹிஜாபுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்நாடக மாநிலத்தை கடந்து மத்திய பிரதேசம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. மத்திய பிரதேச அரசும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிஜாப் அணிவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த இந்துத்துவ அமைப்புகள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. சுதந்திரத்துக்கு பிறகு எல்லாருமே நீயும் நானும் அண்ணன் தம்பின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்மளை பிரிக்கக்கூடிய வேலையை இந்த இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். என்னங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே எவ்வளோ கல்லூரிகள் இருக்கோ அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் தானே பொறுப்பு. அப்படிப்பட்ட துணைவேந்தர் அப்படிங்கிறவர் மதச்சார்பற்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் துணைவேந்தராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசு பரிந்துரைச்சிருக்கு மாணவர்கள் பதிவு பண்றாங்க. தொடர்ந்து செய்தித்தாள்களையும் செய்திகள் பரவிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய பேர் வந்து
பண்டிட் அப்படிங்கிறது. அவங்க ரஷ்யாவில் பிறந்து இங்கே சென்னையில் வளர்ந்தவங்க, எம்ஃபில் பட்டம் முடிச்சிருக்காங்க, சென்னையிலேயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. இதுவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேராசிரியராக. அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகள் வந்து கலெக்ட் செய்யப்பட்டிருக்கு. அவங்க துணைவேந்தரா அறிவிப்பு வந்து வெளியான உடனே டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு அவங்க துணைவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியான உடனே அவங்க யாருன்னு மாணவர்கள் போய் தேடும்போது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூ உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலான மாணவர்களுக்கு பெரிய அளவிலான அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்துத்துவ அமைப்பினுடைய பக்கபலமாகவும் வலதுசாரி சிந்தனையுடைய நபராகவும் இருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சோனியா காந்தியை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இத்தாலியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் தான் சோனியா காந்தி அப்படின்னு ஒரு விமர்சனம் ட்விட்டரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பார்த்து அவங்க ஒரு விஷயத்தை என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, அரிசிக்காக மதம் மாறினவங்க இவங்க, அரிசி மூட்டைக்காக மதம் மாறினவங்க இவங்க அப்படின்னு. ஸோ சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு துணியில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான சிந்தனை உடைய நபராக வந்து அவங்க இருந்திருக்காங்க. அப்போது கல்லூரியில் விவசாயம் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க என்ன மாதிரியான கல்வியை போதிக்க போகிறாங்க? அப்போது காங்கிரஸ் ரிலேட்டடான 1947 சுதந்திரம் ரிலேட்டடான போராடின காங்கிரஸை பற்றி அவங்களுடைய மனநிலை என்ன? அப்போது சுதந்திரத்துக்கு எதிரான கொள்கை உடையவங்களா அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்? இப்படி பல கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. அவங்க பதிவிட்ட கருத்துக்கள் சரியானது அப்படின்னா அவங்க ஏன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை வந்து போட்ட கருத்துக்களை வந்து துணைவேந்தர் பதவி வந்து கொடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கணும்? அவங்க வந்து அந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்ட கருத்துக்களை தூக்குறதுக்கு முன்னாடி ஜேஎன்யூவில் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் போட்ட விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து எல்லா பக்கமும் சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்துத்துவ ஆதரவான ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறது அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சமாக நிலவுது. ஏன் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்துத்துவ ரிலேட்டடான ஆதரவான ஒரு துணைவேந்தரை நியமிக்க கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வலியுறுத்துறோம்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கர்நாடகாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, அங்கே ஜனநாயக உரிமை மீறப்பட்டிருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் ஆசிரியர்கள் சரியில்லை, அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசாங்கம் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்போது ஒரு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா, அதை வாட்ச் பண்ணக்கூடியவங்க, அதுக்கு தலைமையாக இருக்கவங்க, அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையே அதை கிள்ளிக்கீரியா நினச்சி தூக்கி எறியாமல் அதை வளர்த்தெடுக்கக்கூடிய, அதை வார்த்தெடு அந்த போராட்ட காலத்தை பெரிய அளவில் வந்து சர்க்குலேட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க கர்நாடகா, அதே மாதிரியான ஒரு பிற்போக்கு சிந்தனையுடைய ஒரு போக்கு தான் ஒரு நாட்டிலேயே ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவிலான எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. ஏன்னா டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகங்கிறது பாரம்பரிய மிக்க பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்துத்துவ ஆதரவு நிறைஞ்ச ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சாயம் பூசப்படுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த துணைவேந்தரை திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னு தொடர்ந்து மாணவர்கள் குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இது ஒன்று. மூணாவது, பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை. எங்கே? உத்தரப்பிரதேசத்தில். 5 மாநில தேர்தல் காலத்தில் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றதில் பாஜக மிகப்பெரிய அளவிலான முனைப்பு காட்டிட்டு வருது. ஏற்கனவே ஜெயித்த இடத்துல இந்த தடவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கு. பாஜக தன்னுடைய சாதனையை முன்னிலைப்படுத்தி தேர்தல் காலத்தை சந்திக்க போதா, இல்லை இந்துத்துவ அடிப்படையிலான மதமாற்ற சிந்தனை அடிப்படையிலையும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கான வேலைகளை மட்டுமே செய்ய போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட சாய்ஸ் அப்படிங்கிறது மத ரிலேட்டடான இந்துத்துவ ரிலேட்டடான கொள்கையையும் கோட்பாடுகளையும் வச்சு தான் இங்கே தேர்தலை சந்திக்க போதுங்கிறது தேர்தல் அறிக்கை மூலமாக தெளிவாக தெரியுது. ராமாயணம் ரிலேட்டடான பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியில் தொடங்கி அதுக்கப்புறம் லவ் ஜிகாத் செய்யக்கூடிய நபர்கள் மீது 10 ஆண்டு சிறை தண்டனை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அளவிலான அபராதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிராக தொடர்ந்து முஸ்லீம்கள் பல்வேறு சிறுபான்மையினர் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பாஜக எந்த விதமான மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தையுமே கருத்தில் எடுத்துக்காம அது தேசத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணி தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இந்து திருமணத்தில் இருக்கு இந்து திருமணம்
பண்ண முடியாமல் முஸ்லீம் மதத்தின் அடிப்படையில் வந்து அவங்க திருமணம் நடக்கும்போது அந்த பெண் முஸ்லீம் மதத்துக்கு விருப்பத்தின் அடிப்படையில் மாறினா கூட அந்த பையன் 10 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான வந்து ஒரு சட்டம் அப்படிங்கிறது லவ் ஜிகாத் அப்படின்னு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஊபியில் வந்து தொடர்ந்து அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து மதம் மாற்றமும் மதமாற்றத்துக்கான தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்துத்துவா கொள்கையின் அடிப்படையில் தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லையும் தன்னுடைய சாதனையும் தன்னுடைய பெருமையும் நான் ரோடு போட்டிருக்கேன், பேருந்து விட்டுருக்கேன், உனக்கு கல்வி கொடுத்துருக்கேன், மருத்துவம் கொடுத்துருக்கேன், பார் உன்னை விமானத்தில் பறக்க வைக்க போகிறேன், பார் சூப்பராக ரோடு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான சாதனைகளையுமே சொல்லாமல் இந்துத்துவ அடிப்படையிலான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மட்டுமே வச்சு அரசியல் பண்ணக்கூடிய பாஜகவுக்கு 5 மாநில தேர்தல் களம் வெற்றியை தேடித்தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பெரிய உதாரணம் தான் மக்களவையில் ராகுல் காந்தி பேசின வார்த்தை. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் அமர முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை எல்லாம் சொல்லாமல் ஏன் ராகுல் காந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டை சொன்னார் அப்படின்னா, இங்கே தான் எஜுகேஷனும் மருத்துவ கட்டமைப்பும் பகுத்தறிவும் சுய மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பறந்துபட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதனால தான் பாஜகவால் இங்கே உள்ளே வர முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அதுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் தான் இங்கே நீட் அப்படிங்கிற விவகாரத்தை கையில் எடுத்தோம், அரியலூர் மாணவியினுடைய தற்கொலை விஷயத்தை மத மாற்றத்தின் அடிப்படையில் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம். தொடர்ந்து பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மக்களவையில் வந்து ராகுல் காந்தி பேசின அடுத்த நாளே வந்து எதிர்வினை ஆற்றியிருக்காரு தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி. நீட் 150க்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து கிடப்பில் போட்டிருந்த அந்த ஃபைலை வந்து டக்குன்னு வந்து திருப்பி அனுப்புகிறாரு சட்டப்பேரவைக்கு. நீட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு மறுபடியும் ஆளுநருக்கு திருப்பி அனுப்புது தமிழக அரசு. இப்படி தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் விரோத போக்காக இருக்கக்கூடிய நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறுது. இப்படி தொடர்ந்து இந்துத்துவ கொள்கை அடிப்படையிலையும் மக்கள் விரோத போக்கையும் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு பாஜக அரசு அப்படிங்கிறது தொடர்ந்து ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிறது அடியோட மாறிப்போச்சு, போராட்ட களமாக மாறிப்போச்சு. என்ன கர்நாடகத்தில் மட்டும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி தமிழ்நாட்டில் ராகுல் சொன்ன மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் நீட் விவகாரத்தில் தொடர்ந்து வந்து தமிழக மாணவர்கள் நலனில் அக்கறை இல்லை அப்படிங்கிறத தமிழக மக்கள் பெரிய அளவில் புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்ற மாநிலங்களில் நீ எப்படிப்பட்ட வந்து காவித்துவா சிந்தனைகளை வந்து பரப்பினாலும் தமிழகம் மாதிரியான ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் காவித்துவா இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சங்கிகளுடைய கூடாரமாக தமிழகம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா சங்கிகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தமிழக மக்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இணைந்துருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.